Hey guys, welcome back to LOSTER channel. I'm HBK. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எந்த ட்ரைலர் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம்னா, நம்ம ஜெய் நடிச்சு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற மூவியோட பேர் தான் வீரபாண்டியபுரம். அதை டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுசீந்திரன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதோட ட்ரைலரை பார்த்தா இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜெய்யே தான். ஜெய் மியூசிக் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு. சுசீந்திரன் அவர் ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக நல்லா டிஃப்ரெண்ட் அட்டம் நிறைய பண்ணுவார். ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த ட்ரைலர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணது போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் லாஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோ பார்க்கலாம். அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. கார்வான் வேற, கார்வான் ஐஸ்வர்யா பிரசன்ட். வீரபாண்டியபுரம் பிப்ரவரி 18 முதல். ஓகே, நைஸ், நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாத்தீங்க எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி நல்லா இருக்கு, பட் மேக்கிங் வைஸ் அவ்வளோவா இம்ப்ரெசிவா இல்லை. ஏதோ ரொம்ப லோ பட்ஜெட் மூவி மாதிரி இருக்கு. பட் ஓகே, சுசீந்திரன் எடுத்திருக்காரு, ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஜெய் வேற மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரைலர் மியூசிக் வந்து ஃப்ரெஷ்மேன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, மோஸ்ட்லி நாங்கள் அந்த சேனல்லேருந்து தான் ஆடியோலாம் எடுப்போம். எடுத்து தான் ரெஃபரன்ஸ் கட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரியே இருந்துச்சு ட்ரைலரு. எனக்கு எப்படின்னு தெரில, அந்த சேனல் அந்த மியூசிக் இருந்தால் நான் எடுத்து இதில் சொல்கிறேன், இல்லைன்னா வேணாம் விடலாம். பட் கொஞ்சம் சிம்லராக அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தா ஜெய் நல்லா செம்மையாக இருக்காரு. இதோ ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஈஸ்வரன் பண்ணாங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஜெயும் நிறைய படங்கள் வந்து பண்ணாரு, நிறைய படம் பண்ணார், பட் எதுவுமே அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஏன்னா வந்து அவரோட செலெக்ஷன்லாம் அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து மைண்ட் செட் இந்த படம் பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட் வராத அளவுக்கு தான் பண்ணார். இந்த கேப் மாதிரி, அப்புறம் முடிச்ச வைக்கே இல்லை, சும்மா சொல்கிறாங்க மாதிரி நிறைய படங்கள் பண்ணார். ஸோ எதுவுமே அவருக்கு கிளிக் ஆகல. பட்டு இந்த மூவி கண்டிப்பாக அவருக்கு கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுசீந்திரன் இருக்காரு, அவரே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் நான் கேட்கல, எப்படி இருக்குன்றத நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்கும், இந்த மூவி நல்லாயிருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரைலர் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிப்ரவரி 18 படம் ரிலீஸ், இதை தியேட்டரில் போய் பார்ப்பீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ட்ரைலர் பார்க்கும்போது படம் பார்க்குற அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கா, பார்க்கலாமா, ஒர்த்தா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லாஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அண்டில் சீ நெக்ஸ்ட் டைம், ஐ எம் ஹெச்பிகே, உங்கள் லாஸ்ட் சேனல். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.